வணக்கம் நேயர்களே, புகார்பட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் பகுதியில் உள்ள குறைகளையும் புகார்களையும் நீங்கள் திரையில் தெரியும் என்னான 044-2431-1361 என்ற எண்ணிற்கு நீங்கள் தொலைபேசி வாயிலாக தெரிவிக்கலாம். அதற்கு உரிய தீர்வினை எங்கள் நிலையத்தில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் உங்களுக்கு தெரிவிப்பார்கள். இன்று நமது அரங்கிற்கு வந்திருக்கும் விருந்தினரை வரவேற்போம். சட்ட ஆலோசகர் திரு கரு ஜெயகண்ணன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். இணைப்பில் இருக்கீங்களா? வணக்கம். நேயர் இணைப்பில் இருந்தாங்க. வணக்கம் சார். லைன்ல தான் சார் இருக்கேன். ஆ, சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க. சார் சொல்லிடுறேன் சார், நான் உங்ககிட்ட நான் ராஜ்தீவிக்கு நேர்லயே வரணும்னு கூட நினைச்சிட்டேன் சார். நான் சார் தயவுசெய்து உங்க நேமையும் உங்க இடத்தையும் சொல்லிட்டு நீங்க ஆரம்பிங்க சார். சரி சார், சொல்லுங்க சார். நான் நாற்றம்பள்ளி தாலுகா, திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட், நாற்றம்பள்ளி தாலுகா, முத்தனப்பள்ளின்னு சொல்லிட்டு சார். சொல்லுங்க, உங்க குறை உங்க புகார் சொல்லுங்க சார். 2006 இதே மாதிரி டிஎம்கே ஆட்சியில கலைஞர் ஐயா ஆட்சிக்கு வந்த போது நலம் இல்லாதவங்களுக்கு 2 ஏக்கர் ஏழை விவசாயிகள் தரப்படும் சொல்லிட்டு கொடுத்தாங்க சார். அவங்க வந்ததுமே அதே மாதிரி வந்ததுமே கொடுத்தாங்க சார், பட்டா கொடுத்துட்டாங்க. நாங்க பொறம்போக்கு நலம் ஓட்டியிருந்தோம், பட்டா கொடுத்துட்டாங்க சார். சரி, அந்த நிலம் வந்துட்டு நான் டிரைவர் வேலை செய்வேன் சார், பிரைவேட்ல டிரைவர் வேலை செய்வேன். சரி, நான் வெளியில போயிடுவேன் சார். அந்த நேரத்துல என்னுடைய மனைவி உடல் நல சரியில்லாம இருந்தாங்க. சரி, அவங்கள கூட்டிட்டு போய் எங்க மனைவிக்கு தங்கச்சி மக கூட்டினு போய் அது பத்திரம் பண்ணிட்டாங்க சார். அவங்க பேர்ல பத்திரம் பண்ணிட்டாங்க. அவங்க பேர்ல பண்ணிட்டாங்க சார். சரி, கேள்வி புரியுது. திரு ஜெயகண்ணன் சார், சார் உங்களுடைய மனைவி பேர்ல இருந்ததா உங்களுடைய, அதாவது மனைவியின் தங்கை மகள் அவங்க பேர்ல எழுதிக்கிட்டாங்கன்னு சொல்றீங்க, அதானே? அவங்க பேர்ல கரையம் பண்ணிக்கிட்டாங்க சார், எழுதிட்டாங்க. உடல்நல சரியில்லாத இருந்தாங்க மனைவி, அவங்கள கூட்டணும் போய் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க சார். நான் இல்லாத நேரத்துல உங்க மனைவிக்கு எழுத படிக்க தெரியாதுங்களா? அவங்க படிக்க மாட்டாங்க சார், கயிறாக தான் ஓட்டுவாங்க சார். என்னன்னு சொல்லி போய் கூட்டிட்டு போய் அதை எழுதிக்கிட்டாங்க. விவரங்கள் சார், பணம் இதெல்லாம் எதுவுமே வாங்கல சார். சரி, கூட்டிட்டு போய் சட்டத்துக்கு ரொம்ப எழுதி வாங்கிட்டாங்க சார். நீங்க அதாவது உங்க சைட்ல உள்ள சைடு மறைச்சு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான தீர்வு அவங்க சொல்ல முடியாது. நீங்க வந்து கண்டிப்பா கேட்டிருப்பீங்க உங்க மனைவிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு போனாங்கன்னு. எதனால போனீங்க? ஒண்ணு உடல்நிலை சரியில்லை, மருத்துவ செலவுக்கு எதாவது ரூபா கொடுத்தாங்களா, இல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா நீங்க ஓப்பனா சொல்லிருங்க, அதுக்கான தீர்வு அவங்க சொல்லுவாங்க. காவல் நிலையத்திலயோ இல்ல ஏதாவது மற்ற ஏதாவது நம்ம தனிப்பட்ட முறையில போய் கலெக்டர் கிட்ட ஏதாவது மனு ஏதாவது கொடுத்துறீங்களா? மண்டே பிட்டிஷன் கொடுத்தோம் சார், விசாரணைக்கு வந்தது, விஓ வந்து விசாரணை பண்ணாங்க. சரி, அது பண்ணிட்டு அது அப்படியே பெண்டிங்ல நிக்கி சார். நான் மறுபடியும் அவர் விஎஸ் சார் கிட்ட போயிட்டு கேட்டேன், சரி வரும், இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. அதுக்கு மேல எதுவும் வேற எதுவும் அதுக்கு முடிவு வரல சார். சரி, உங்க தொலைபேசி என்ன கொஞ்சம் சொல்லுங்க, உங்க நம்பர் சொல்லுங்க. 8122-36 ஓகே 1525 இந்த நம்பர் தான் சார். சரி சரி, ஓகே சார். சார் அதுல ஒரு சில நிபந்தனையோட தான் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, 30 வருஷத்துக்கு அது கரையம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அது மீறி சட்டத்துக்கு ரொம்ப பண்ணியிருக்காங்க சார். சரி சரி, இப்போ என்ன தீர்வு சார்? சரி, நிகழ்ச்சி முடிஞ்சாலும் உங்களுக்கு தொடர்பு கொள்ள சம்மந்தமாக கூப்பிட்றங்க. நீங்கள் வந்து புகார் கொடுக்க வேண்டி வரும், அது சம்மந்தப்பட்டதை யாருக்கு கொடுக்கணும் என்னங்கிற விவரங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ஓகேங்களா? நன்றி நன்றி நன்றி. சரி,
இல்லை ஆக்சுவலாக சார் இது வந்துட்டு உங்கள் ஏதோ ஒரு ஹிடன் விஷயங்கள் சிலதை வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம அதுக்கான உரிய தீர்வு. அதனால தான் அவங்கள்ட்ட நான் கேட்குறேன். ஏன்னா அவங்க கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க என்ன மாதிரி எது என்ன சொல்லி கூப்பிட்டு போனாங்க, எதுக்காக நீ உருவாது வாங்கினியா, அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க சொல்ல தயங்குறாங்களா என்ன அப்படின்றது தெரியல. நமக்கு புகார் பெட்டியில் வரவங்க என்னென்ன முழுமையான விவரங்களை சொன்னாங்கன்னா நம்ம அதற்கான தீர்வு சொல்ல முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்களே வந்து அவங்க இதை சொன்னால் வந்து நமக்கு ப்ராப்ளம் ஆயிருமோன்னு அவங்களாவே நினச்சிக்கிட்டு சில விஷயங்களை மறைச்சி சொல்ல முடியும். புகார் பெட்டியில் சொல்லி நமக்கு பிரயோஜனம், அதுக்கு உரிய தீர்வை நம்ம வந்து சொல்ல முடியாது. இப்போ அவங்க சொன்னது தகுந்த மாதிரியான தீர்வு, இதற்கான தீர்வுன்னா நம்ம வந்து அவங்க முதல்ல அதாவது ஏதாவது அங்கே மத்திய குற்றப்பிரிவு தனியாக இருக்குது மாவட்டத்தில், அதற்காக இணங்கிறது இந்த கிரைம் பிரான்ச்னு சொல்லக்கூடிய இடம் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு இந்த மாதிரி தவறாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு புகார் கொடுத்துருக்கலாம். இல்லை ஆரம்ப கட்டத்திலே இவங்க வந்து இந்த என்னுடைய அரசு நிலமாக தானே வந்திருக்காங்க அவங்களுக்கு, அதன் அடிப்படையில் ஏமாத்தி வாங்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு புகார் கொடுத்துருந்தாங்கன்னா மேல் நடவடிக்கை எடுக்கலாம். இவங்களுடையது என்னென்னா முழுமையாக என்னுடைய அனுமானம் என்னென்னா இவங்க மனைவியோட தங்கக்கிட்ட ஏதாவது ஒரு அவசர செலவுக்கு அவங்க மனைவி பணம் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது, அதை வச்சுட்டு இவருக்கு தெரியாமல் எழுதி வாங்கியிருப்பாங்க இருக்கலாம், இதுதான் நடந்திருக்கணும். சரி என்ன விவரங்கிறத நிகழ்ச்சி முடிஞ்சால் நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், ஆ சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் நிசாந்தி சார். ஆ சொல்லுங்க, உங்க புகார் சொல்லுங்க, எங்கேருந்து அழைக்கிறீங்க? என் பொண்ணு, என் பொண்ணு வந்து 2011 அரசு அச்சல் துறையில் வேலை பார்த்துச்சு சார். சரி, அது ஒரு 3 மாதம் வேலை போட்டாங்க, அப்புறம் வேலையை நிப்பாட்டிட்டாங்க சார். வீட்டுக்காரர் இல்லை, வீட்டுக்காரர் கணவன் இறந்து 7 வருஷம் ஆச்சு. சரி, கிட்டத்தட்ட 2012 தலைமைச் செயலகத்துக்கும் பெட்டிஷன் போட்டுச்சு, அச்சல் துறைக்கு பெட்டிஷன் போட்டுச்சு. மறுபடியும் வேலையை கேட்டா எந்த, ஆமா சார், எந்த வேலையும் கொடுக்கல சார். அதுக்கு பின்னால அதோட செட்டு சேர்ந்தவங்களுக்கு பின்னாடி உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அதே இதுல. சரி, இல்ல அவங்க 3 மாசம் வேலை பார்த்தாங்கன்னு சொல்றீங்க, வேலையை விட்டாலும் சார். இப்போ வந்துட்டு அந்த அச்சகம் இதை பத்தி பேசிட்டு இருந்தோம் நம்ம, அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதில் வந்து இப்போது பணியிடங்களுக்கான, காலி பணியிடங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது அச்சகம் மற்றும் எழுதுபொருள் துறைன்னு தனிப்பட்ட முறையில் அரசு சார்ந்து உங்களுக்கு அரசு இதழ்கள், அது சம்மந்தப்பட்ட அரசு சம்மந்தப்பட்ட பாடநூல் கழகங்களுக்கு தயாரித்து கொடுக்கறது, இது மாதிரியானதை வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக ஆய்வு செய்கிறதுக்குன்னு உள்ள துறை அச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி இந்த காலி பணியிடங்கள் நிறைய உண்டு. முழுமையாக அவங்க வந்து நிரந்தர பணியாளர்களாக வச்சுக்காமல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 மாதம் 6 மாதம்னு சொல்லிட்டு தற்காலிகமான பணியாளர்களை எடுத்து அந்த நேரத்தில் வந்து ஒரு தொகுப்பு ஊதிய மாதிரி கொடுத்துட்டு. சரி, இதை பற்றி நம்ம பேசுவோம். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார் வணக்கம் சார், செய்யார் சார், திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் சார். ஆ உங்கள் பேர் சார்? பேர் ரமேஷ் சார். ரமேஷ் சார், உங்கள் புகார் சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை சார், எங்கள் ஒரு அத்தை பொண்ணு ஒன்று விஜயான்னு இருக்காங்க சார். சரி, அவங்க வந்து வீட்டுக்காரர் இருந்து 30 வருஷம் ஆச்சு சார். எந்த காலி இடத்த வீடு கட்டியிருக்காங்க, கூரை வீடு. 30 வருஷம் ஆச்சு சார் அந்த கூரை வீடு. சரி சார, அந்த இடத்த வந்து இவங்க வீட்டு வரை வச்சுட்டு எல்லாமே கட்டிட்டு வராங்க. சரி, அந்த வீட்டை வந்து இப்ப திடீர்னு காலி பண்ணுங்க காலி பண்ணுன்றாரு அவரு. அது வந்து கோயில் இடம், கோயில் இடம்னா அந்த நயனார், அதாவது ஜெயின் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அவங்க அந்த கோயிலுக்கு சொந்தமான இடம். 4-5 வீடு எல்லாமே மாடி வீடு கட்டிட்டாங்க அந்த இடத்த. சரி, இவங்க வரைக்கும் வரும் குறிச்சிலே தான் இருக்காங்க 30 வருஷம். இவர் கணவனால் கைவிடப்பட்டவங்க இவங்க. சரி, இவங்க வீட்டு வரிசை எல்லாமே ஆதாரபூர்வமா எல்லாமே கட்டின்னு வராங்க. இவங்க வீட்டை காலி பண்ணு காலி பண்ணு அவர் வந்து ஒரே தொல்லை பண்றாரு பணம் கேட்டு. அது வந்து ஒரு பட்டா போர் போட்டு அந்த வீட்டு இவங்க மேல ஏறி கொடுத்தா நல்லா இருக்கும். 30 வருஷம் ஆச்சு, விடவா இருக்காங்க, எந்த ஒரு அண்ணன் நம்பி யாருமே கிடையாது அவங்களுக்கு. ஜெயகிரன் சார், ஐயா இப்போ இது சம்மந்தமாக உங்களுடைய பகுதியில், அந்த நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் விஓ கிட்ட ஏதாவது மனு கொடுத்தீங்களா, இல்லை அங்கே உள்ள தாசில்தார்கிட்ட ஏதாவது மனு கொடுத்தீங்களா? எல்லாமே மனு கொடுத்து எதுவுமே கேட்கல சார். அந்த மனு வாங்கி எடுத்து போட்டுறாங்க, எதுவுமே கேட்கல. இல்லை இப்போ நீங்கள் அவங்களுடைய பேருக்கு வந்து பட்டா மாதிரி வேணும்னு சொல்லும்போது இது சம்மந்தப்பட்டதை நீங்கள் ரெவன்யூ ஆஃபீஸர்கிட்ட, ஆர்ஐகிட்ட, இல்லைன்னா கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் ஒரு புகார் கொடுக்கலாம். சரிங்களா? முதல்வர் அரசு தலைமைச் செயலகம் தனிப்பிரிவு, முதலமைச்சரின் தனிப்பிரிவுன்னு போட்டுங்க. தமிழ்நாடு அரசு முதலமைச்சரின் தனிப்பிரிவு தலைமைச் செயலகம் சென்னை. முதலமைச்சர் தனிப்பிரிவா சார்? ஆமா ஆமா, அமைச்சர் தனிப்பிரிவு தலைமைச் செயலகம் சென்னை. தலைமைச் செயலகம் சென்னை.
இந்த முகவரிக்கு அனுப்புங்க, அதில் உங்களுக்கு உங்களுடைய மனு மீது ஏதாவது பரிசீலனை பண்ணுவாங்க. அந்த உங்கள் பகுதி திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு இது சம்மந்தப்பட்ட கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஏதாவது ஒரு மனு கொடுப்பாங்க, சரிங்களா சார்? அப்புறம் அப்புறம் இன்னொரு கோரிக்கை சார், சொல்லுங்கள் சார். அங்கே ஏரி ஃபுல்லாக தண்ணி இருக்குது, சரி. ஏரியில் இந்த தண்ணீர் கால்வாய் வழியாக வரல. கால்வாய் வந்து என்னென்னா நல்ல சர்வே நம்பர் 195 பட்டா நம்பர் 56 இந்த மாதிரி எங்கள் நடுக்கு வந்து இவர் ஃபுல்லாக காவாய் ஆக்கிரமிச்சிட்டாரு. ஏரி ஃபுல்லாக தண்ணி இருந்தோம், ஒரு 50 ஏக்கர் நிலம் வந்து பயிர் செய்யாமல் அப்படியே இருக்கு. ஏரி தண்ணி இருந்தும் இந்த கால்வாய் சரியால இது ஆக்கிரமிச்சதுனால உங்களுக்கு அந்த ஏரி தண்ணி அது வரல? கால்வாயே சுத்தமா கிடையாது, கால்வாய் எடுத்துட்டாங்க. ஏரி ஃபுல்லா தண்ணி இருக்கு, ஒரு 50 ஏக்கர் இன்னைக்கு வறண்ட மாதிரி தான் இருக்கு, தண்ணியே கிடையாது. எல்லாம் கிணத்துல கிணத்தண்ணி விட்டு தான் பயிர் வச்சுருக்காங்க. ஏரியில ஃபுல்லா தண்ணி இருக்கு, எந்த யூஸ் இல்லாம இருக்கு. 280 ஏக்கர் போகக்கூடிய ஏரி தண்ணி. ஓகே ஓகே சார் சார், இல்லை இதுக்கு அவங்க பொதுப்பணித்துறை மற்றும் மாவட்ட கலெக்டருக்கு தான் மனு கொடுக்கணும். நீங்கள் இது சம்மந்தமாக மனு கொடுத்துருந்தீங்களா? திருவண்ணாமலை மாவட்ட கலெக்டர்கிட்ட கொடுங்க. இது வந்து கிட்டத்தட்ட 50 ஏக்கர் பக்கம் உங்களுக்கு அதற்கான பாசன வசதி இல்லாம இருக்கு. போன வாரம் கொடுத்தோம், முன் வாரம் கொடுத்தோம், அது முன்னாடி 6 மாசமா கொடுத்தோம். அதாவது ஊர் தலைவர்களையே தனி தீர்மானம் போட்டு அதுக்கு ஒரு தீர்மானம் போட்டுலாம் கொடுத்து அது கூட ஒன்றும் விலையாகல சார், அப்படியே தான் இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலன்னா நீ உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு தாக்கல் பண்ணுங்கள். ஏன்னா அது பாசன வசதி வேண்டியிருக்குனால அங்கே ஒரு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுங்க. சரிங்க சார். ஓகே சார், நன்றி நன்றி. ஓகே அழுத்த நன்றி. சொல்லுங்கள் சார், நம்ம தொடர்ந்து பேசுங்க. அதாவது அச்சு மற்றும் எழுதுபொருள் துறை மட்டும் இல்லாமல் பொது நூலகத்துறையிலையும் பார்த்தீங்கன்னா ஏராளமான காலி பணியிடங்கள் இருக்குது. இதனால் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு தற்காலிக பணியிடங்கள். இப்போ என்னென்ன தேர்வு உட்பட்டு எடுத்துகிட்டு வர்றதுனால இது எல்லாமே உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து நிரப்பப்பட வேண்டியது, சீனியாரிட்டி படி நிரப்பப்பட வேண்டிய பணிகள் எல்லாம் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. அதாவது இது என்னென்னா நூலகத்துறையும் இந்த மாதிரி அச்சு எழுதுபொருள் துறை இதெல்லாம் துணைத்துறைகள் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஓகே ஓகே. இதற்கான முழுமையான காலி பணியிடங்கள் நிரப்புறதே கிடையாது. இன்னொன்று தேர்வுகள் அடிப்படையில் டிஎன்பிசியில் கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் லெவலில் உள்ள பதவிகளை மட்டும் நிரப்புறாங்க. அதற்கான ஊழியர்கள் கட்டமைப்பு வசதி உள்ள ஊழியர்களை நிரப்புறது கிடையாது. ஓகே. பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் அதில் வந்து இப்போ அந்த நூலகத்தில் உள்ள உதவியாளர்கள் இது மாதிரியான பதவிகள் எதுவுமே இப்போ எடுக்கிறது இல்லை. அதனால தான் இவங்க அந்த அச்சுத்துறையில் கூட பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த வாய்ப்புகள், ஏன்னா அது மற்றவங்களுக்கு என்ன அடிப்படையில் கொடுத்தாங்கன்னு தெரியல. இந்த 3 மாத காலம் மட்டும் கொடுத்துட்டு அவங்கள வெளியேற்றுறது. இதில் என்ன பிரச்சனைனா ஒரு முறை அவங்க பதவி அந்த போஸ்டிங் வந்துட்டு திரும்ப அவங்க வெளியில் போகும்போது மனசு அவங்க சிரமப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அவங்க சொல்லும் போது அரசு பணியில் 3 மாதம் 6 மாதம்னு தான் எடுப்பாங்க. என்னென்ன அரசு பணிக்கு வரவங்களோட ஒரு ஆசை என்னென்னா நம்மளை எப்படி நிரந்தரம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வர்றாங்க. ஆனால் இப்போதைய நிலவரம் படி வந்தோன்னா அரசு கொரோனா சமயத்தில் எடுத்த செவிலியர்களுக்கே அந்த நிலைமை தான் உயிரை பணைய வச்சு அவங்க வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கே வந்து நிறைய விஷயங்களில் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரியான துறைகள்லேருந்து எப்படி கொடுப்பாங்கன்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. கண்டிப்பாக அதாவது நாம் ஏற்கனவே நான் உங்ககிட்ட கேட்டிருந்த கேள்வி என்னென்னா இப்போ மாணவர்கள் எல்லாம் நூலகத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், ஏன்னா பாடப்புத்தகங்கள் மட்டுமே படித்தா வந்து ஒரு பெரிய அளவிலான அவங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகாது. ஸோ அதுக்காக எங்கள் ஸ்கூலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் தமிழ் டீச்சர் வந்து நாங்கள் லைப்ரரிக்கு வந்து டெய்லி போகணும். அதே மாதிரி அவங்க 1 வீக் ஒன்ஸ் நாங்கள் வந்திருக்கோமான அட்டண்டன்ஸ் அங்கே லைப்ரரியில் வந்து அட்டண்டன்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க படித்ததுலேருந்து ஏதாவது வந்து எங்களுக்கு பேச சொல்லுவாங்க, இல்லை எழுத சொல்லுவாங்க. இந்த மாதிரியான நடைமுறைகள்லாம் இப்போ மாணவர்கள்ட்ட இருக்கா, அந்த மாதிரியான லைப்ரரி போகிற ஒரு பழக்கம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி. நூலகங்களை தானே சொல்லுங்க, இதை பற்றி நம்ம பேசுவோம் சார். மறுபடியும் நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார்பட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஜெயசுதா சார். ஜெயசுதா மேம், எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் தென்காசி மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க, உங்க புகார் சொல்லுங்க சார். எனக்கு கால் ஊனம் சார். நான் மனு கொடு 2 வாட்டி மனு கொடுத்துருக்கேன் சார் இந்த உதவி தொகைக்கு. மாற்றுத்திறனாளிகள் உதவி தொகைக்கு? ஆமாங்க சார். சரி, ஒண்ணுமே வரவும் மாட்டேங்க. எனக்கு 2 பொட்டப்பிள்ளைய சார். எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லாத ஆளு, சுகர் பேஷண்ட். நானும் பல தடவை கொடுத்து பார்த்துட்டு இந்த முகாமில எல்லாம் கலந்து கொடுத்தேன் சார். எனக்கு 60% இருக்குது. எதுவுமே நடவடிக்கை இன்னும் வரலைங்க சார். சரி ஓகேமா, ஒரு நிமிஷம் கொஞ்சம் லைன்ல இருங்கம்மா. நான் சார் 60% அவங்களுடைய அந்த மாற்றுத்திறனாளி திறன் இருக்கு, அது வந்துட்டு அது அப்ளை பண்ணி அவங்களுக்கு எதுவும் கிடைக்கலன்றாங்க. அம்மா, நீங்க மாற்றுத்திறனாளிகள் ஆணையம் சென்னைக்கு மனு கொடுத்துருக்கீங்களா? முதல்வர் தனிப்பிரிவு கொடுத்துருப்பீங்கம்மா. உங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நல ஆணையம்னு சொல்லி நம்மளுடைய அந்த கடற்கரை சாலையில் ஒரு தனியாக அலுவலக ஆணையம் இருக்குது.
சரிங்களா? அதுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுடைய உங்களுக்கு இந்த என்ன செய்யணுங்கிற ஒரு பரிசீலனை அதற்குன்னு தனியான அலுவலகம் இருக்கிறதுனால பண்ணுவாங்க. ஏற்கனவே கொடுத்த மனுக்களின் நடப்பில் ஒரு புதிதாக ஒரு மனு ரெடி பண்ணிமா உங்களுடைய அந்த மாற்றுத்திறனாளிகள் ஆணையத்துக்கு கொடுங்க. மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் திரும்ப மீண்டும் ஒரு மனு கொடுங்கம்மா. உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க, அங்கிருந்தே ஒரு மனு கொடுப்பாங்க. இல்லைன்னா நாங்களும் எங்களுடைய புகார் பெட்டி சார்பாக உங்கள்ட்ட பேசி அதற்கான உதவியை செய்யறோம்மா. சரிம்மா, நிகழ்ச்சி முடிஞ்சு உங்களை தொடர்பு கொள்வாங்கம்மா. ஓகேங்களா? நன்றி, நன்றிம்மா, நன்றி. அப்போ எவ்வளவுப்பா, அதாவது நீண்ட காலமாக மனு கொடுக்கறது ஒரு மாற்றுத்திறனாளிகளுடைய மனுவை கூட பரிசீலனை பண்ண முடியாத அளவுக்கு அதிகாரிகளுடைய பற்றாக்குறை தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்த. ஆமாம், அந்த காலி பணியிடங்கள் எவ்வளவோ பிரச்சனை இடங்களையும் காரணம் மாதிரி எல்லாத்தையும் தேர்வுகளுக்கு கொண்டு வரும்போது தேர்வுகளின் அடிப்படையில் எல்லா பதவிகளையும் நம்ம நிரப்ப முடியாது. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு மூப்பு அது சம்மந்தமாக பண்ணிக்கிட்டு இருந்த வரைக்கும் ஓரளவுக்கு இந்த கீழ்நிலை பணியிடங்கள் நிரப்பப்பட்டது. இப்போ அது மாதிரி பண்ண முடியலங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அந்த பதவி மூப்புல அவங்களே இப்ப ரொம்ப மூப்பா இருப்பாங்க. வேலை கொடுத்தா என்ன கொடுக்காட்டேன்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாலும் கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும் அந்த வேலை. கண்டிப்பாக சார், நூலகம் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம், சொல்லுங்க சார். அந்த நூலகத்துறையில பாத்தீங்கன்னா நமக்குலாம் நம்ம காலத்துல வந்து துணை பாடங்கள்னு இருக்கும். ஆமா ஆமா, அந்த துணை பாடங்கள்ல வந்து தனி அந்த கதைகளை சொல்றது, நீதி போதனை வகுப்புகள், நன்னறி எதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நம்மளுடைய வகுப்புகள் நடத்தும் போது நூலகத்துறையிலேருந்து நீங்கள் புத்தகங்களை எடுத்து அந்த புத்தகங்கள் சம்மந்தமாக பேசக்கூடிய பேச்சு போட்டி, இது சம்மந்தமான நம்ம ஏதாவது ஒரு கட்டுரை போட்டி, ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழே இருக்கக்கூடிய இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய அந்த படைப்பு திறன் வெறுமனே வந்து இந்த சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வேலைக்கான படிப்பாக இருக்கக்கூடாது. எல்லாமே அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லக்கூடிய தனித்திறன்களுக்கான ஒரு கல்வியாகவும் இருக்கணும். ஒரு மாணவன் வந்து கல்வியில் வெற்றி பெறுவது மட்டுமல்ல கலை மற்றும் இலக்கியத்திலும் கூட வெற்றி பெறும் போது அந்த சமூகத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இல்லை, அடிஷனலாக இன்னொரு பாயிண்ட் சொல்லணும்னா, நாங்கள் புதன்கிழமை தோறும் இந்த ஒரு மண்டபத்தில் இலக்கிய கூட்டம் நடக்கும். அதில் ஏதாவது ஒருத்தர் வந்து அது ஒரு ஏதாவது ஒரு தலைப்பை பற்றி பேசுவாங்க. அந்த கூட்டத்தமும் நான் கண்டிப்பாக நாங்கள் அட்டன் பண்ணேன். அங்கேயும் அவங்க வருவாங்க, நாங்கள் எத்தனை பேர் வரோன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்ப்பாங்க அங்கே. ஸோ இந்த மாதிரி எங்கள் தொடர்ந்து மானிட்டர் நாட் ஒன்லி ஸ்கூலில் மட்டும் இல்லாமல் வெளியிலையுமே இந்த இலக்கியம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், நூலகம் சார்ந்த விஷயங்கள், அப்பார்ட் ஃப்ரம் டெக்ஸ்ட் புக் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்ற விஷயத்த அப்போவே வந்து அவங்க விதைச்சாங்க. ஆனால் இப்போ அதுக்கான சாத்தியக்கூறுகளே இப்போ வந்து எந்த ஸ்கூல்லையும் தென்படலன்னு தான் தோணுது. தொடர்ந்து நம்ம பேசலாம். நேயர் என்ன இருக்காங்க? வணக்கம், புகார் பெட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? எனக்கு படிக்க எழுத தெரியாது சார். ஒருத்தர் கிட்ட கொடுத்தேன், அவங்க இவ்வளவு வருமானம் போட்டாங்க சார். அதுக்கு அந்த காசு இருந்தா நான் ஏதாவது மாத்திரை வாங்குவேன், கேஸ் வாங்குவேன். ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க சார். இல்ல சார், பூனைக்குதான் சாப்பாடு போடுறேன் சார். கடன்களும் வாங்கிதான் சார் செய்யறேன். பண்ணுங்க சார். இது வந்து கவர்மெண்ட் அவங்க ஒரு கிரைடீரியா வச்சு அவங்க எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டு முறை அதை ரிவைஸ் பண்ணியும் நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வரலை அப்படிங்கும் போது அதுக்கான காரணம் என்னன்றதை வந்து நம்ம தான் பார்க்கணும். நம்ம மறுபடியும் அவங்க கால் ஃபார் பண்ணும்போது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அவங்க உங்களுடைய அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பரிசீலித்து உங்களுக்கு கொடுப்பாங்கம்மா. ஏன்னா நிறைய பேர் சில பேருக்கு விடுபட்டவங்களுக்குலாம் திருப்பி வந்திருக்கு, ரெண்டு மூணு ட்ரிப்பு அப்ளை பண்ணி வந்திருக்கு. நீங்கள் மறுபடியும் அடுத்த வாட்டி அவங்க கால் ஃபார் பண்ணும்போது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுடைய நம்பருக்கு இது சம்மந்தப்பட்ட ஏதாவது வேற ஏதாவது உதவிகள் அந்த இதில் பண்ணுறதுனா உங்களுக்கு நாங்கள் தொடர்பு கொள்கிறோம்மா. ஓகே ஓகே. நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை அதாவது அதாவது என்ன சொல்கிறது அவங்களுக்கு நம்ம வந்து இதற்கான எந்த ஒரு அசூரன்ஸும் கொடுக்க முடியாது. அரசு சார்ந்து அடுத்தடுத்து அவங்க வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கால் ஃபர் வந்தால் தான் பண்ண முடியும். இந்த சூழல் இருக்குது, எல்லாருக்குமே பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கு. நிறைய பேர் இந்த விஷயங்களை வந்து கால் வந்துட்டுருக்கு அவங்கள்ட்ட வந்து. இதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், வர இதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கவர்மெண்ட் தான் பார்க்கணும், வழி கிடையாது. மீண்டும் ஒரு முறை வந்து இந்த 1000 ரூபாய் சம்மந்தப்பட்ட முடிவுகளை அரசு பரிசீலனை பண்ணணும். இல்லை அதுதான் சார், அந்த நூலகம் சம்மந்தமாக நம்ம பேசிகிட்டு இருந்தோம், இப்போ பேசலாம். அது மறுபடியும் வந்து ஒரு இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கு. இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, புகார் பெட்டி நிகழ்ச்சியில் தற்போது இடைவேளை எடுப்பதற்கான நேரம். இடைவேளைக்கு பிறகு நீங்கள் திரையில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் புகார்களை தெரிவிக்கலாம். நிகழ்ச்சியில் தற்போது ஒரு சிறிய இடைவேளை.